தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் பால் பெட்ரோல் டீசல் ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்படும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டு செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தமிழகத்தில் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை திமுக அரசு எடுக்கும் என்றும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்தால் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம் என்றும் அஇஅதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் குறித்து விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் ஆவின் பால் விலை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைக்கப்படும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் கொரோனா கால நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் சட்டமேலவை மீண்டும் உருவாக்கப்படும் முதியோர் உதவித்தொகை ஆதரவற்றோர் உதவித்தொகை ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்படும் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் போன்ற அறிவிப்புகளும் அதில் இடம்பெற்றுள்ளன பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினருக்கு தனி ஆணையம் அமைக்கப்படும் திருச்சி மதுரை சேலம் நெல்லை கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் வேலூர் கரூர் ஒசூர் ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் பள்ளி மாணவர்களுக்கு பால் வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வேளாண்மை துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் ஏழை எளிய சிறு வணிகர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் போன்ற பல்வேறு அறிவிப்புகள் திமுக தலைவர் மு ஸ்டாலின் வெளியிட்ட அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன